தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தமிழர் மக்கள் தீர்ப்பு இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா ஆபா மயிலன் அவர்கள் வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தமிழக அரசியல் களம் எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய பார்வை என்ன? அரசியல் களமானது இப்பொழுது சூடுபிடித்து கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பெரிய பயணமே போயிருக்கிறீங்க, குறுக்கும் நெடுக்குமாக. நிச்சயமாக. எந்த கட்சி எப்படி இருக்குன்ற கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த கட்சி எப்படி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. வளரும் கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அநேகர் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறபடினால. நாங்கள் அப்படின்னா நீங்கள் நாம் தமிழரோட உங்களை இணைச்சிக்கிறீங்களா? பொதுமக்களாகிய நான். சரி, பொதுமக்களை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய சந்ததிக்காக வரும் வருங்காலத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறபடினாலே இந்த முறை நாங்கள் மைக் சின்னத்திற்கு வாக்களிப்போம் என்று சொல்லி உறுதி செய்திருக்கிறார்கள். நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் தீர்ப்பு இயக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவு. நிச்சயமாக. கடந்த தேர்தலில் சில கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருந்தோம். ஆனால் தற்போது நிச்சயமாகவே அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கும் வாக்குறுதிகளும். ஏற்கனவே மற்ற கட்சிகளுக்கு கடந்த தேர்தல்களில் மக்கள் தீர்ப்பு இயக்கம் வந்து ஆதரவு கொடுத்தீங்க. இப்போ திடீரென்று நாம் தமிழர் கட்சியின் பக்கமாக காற்று வீசி இருக்கே, அது அவங்க கோபிச்சுக்கிற மாட்டாங்களா? கடந்த பேட்டியிலும் சொன்னபடி அறியாமையில் உள்ள காலங்களிலே நாங்கள் வாழ்ந்தோம், இப்பொழுது அறிந்திருக்கிறோம். வேதத்தில் கூட சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அறியாமனால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி. ஸோ நாங்களும் மடத்தன்மையாக இருந்திருக்கிறோம், முட்டாள்தனமாக இருக்கிறோம். ஆகவே இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று முட்டாள் தினம் கொண்டாட்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறதுனாலே இப்போ நாங்கள் புத்தி தெளிந்திருக்கிறதுனாலே நாம் தமிழர்களுக்கு வாக்களிக்க உறுதியெடுத்திருக்கிறோம். சரி, நாங்கள் நாங்கள்னு அடிக்கடி சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு கிறித்தவராக, நீங்கள் கிறித்தவர்களை சுட்டி காட்டுறீங்களா இல்லை தமிழர்கள்? கிறிஸ்தவர்களும் தமிழர்களும் ஒன்றிணைந்து தான். கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் வெவ்வேறல்ல, இருவரும் ஒன்று தான். ஒரு காரியத்தை சொல்கிறேன். கடவுள் ஒரு மீனையோ பறவையோ படைக்கும்பொழுது தண்ணீரை பார்த்து பேசினார். ஒரு மரத்தை படைக்கும் பொழுது உங்களுடைய கிறித்தவ நம்பிக்கை மண்ணை பார்த்து பேசினார். வேதத்தில் இருக்கிறது, மண்ணை பார்த்து பேசினார். ஆனால் உங்களையும் என்னையும் மனிதனை படைக்கும் பொழுது தன்னைத்தானே பார்த்து பேசினார். ஆகவே அவர்களுக்கு ஜீவ அந்த சுவாசம்தான் மனிதர்களுக்குள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் என்று சொல்லுகிறோம், இறையாண்மையும் மக்களையும் இணைத்து தான் நாங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த தேர்தலில் இதுவரைக்கும் கிறித்தவர்கள் வந்து திமுக தான் சிறுபான்மை மக்களின் காவலன், மதவழி சிறுபான்மை என்று சொல்லுங்கள். நீங்கள் அதே நான் உண்மையாக கண்டிக்கிறேன். எப்படிங்க சிறுபான்மை என்று சொல்லி நீங்கள் எங்களை நீங்கள் குறிப்பிடலாம்? நீங்கள் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மை தானே? எப்படி அடிப்படையில் சிறுபான்மை சொல்லுங்க? நாங்கள் தமிழர்களுங்க. இல்லை, இனத்தின் அடிப்படையில் தமிழர்கள். பின்ன சமயத்தின் அடிப்படையில் இங்கே சிறுபான்மை தானே, மைனாரிட்டி தானே? நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க கிறிஸ்தவன் எத்தனை பேர் இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ உண்மைத்தன்மை வெளிப்படும். நீங்க 7 அதிகபட்சமா போனாலுமே 7.5 விழுக்காடு நீங்க தாண்ட மாட்டீங்களா? அப்ப மத்த மார்க்கம் இந்து எத்தனை பேர்? சரி, மீதி 7.5 இஸ்லாமியர்களை வச்சுக்கிட்டாங்க. தமிழர்களா கொண்டு வாங்க, எதுக்குங்க நீங்க மதத்தை கொண்டு வரீங்க? இந்த இடத்துல தமிழர்களா கொண்டு வாங்க. நாங்கெல்லாம் ஒன்றிணைந்து தமிழர்களாக தான் இருக்கிறோம் தவிர மதத்தை சார்ந்தோ அல்லது ஜாதியை சார்ந்தோ கிடையாது. நாங்கள் தமிழர்கள், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் பூர்வீக குடிமக்கள், தமிழர்கள். ஸோ அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படி உணர்றாங்களா தங்களை தமிழர்கள்? உணரும் காலம் வந்திருக்கு. நான் வெளில வந்திருக்கிறேன் இல்லையா, உணரும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் தான் சொல்லிட்டு மார்த்தட்டி அவர்கள் இணைவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. உண்மையுள்ள மார்க்கத்தார் கிறிஸ்துவை வழிபடுபவர்கள் தமிழர்கள் என்கிறதான அந்த ஒளி வட்டத்துக்குள் இருப்பார்கள் சொன்னால் ஒற்றுமையாக தான் வாழ்வார்கள். கிறிஸ்தவர்கள் தமிழர்களாக இன அடிப்படையில் ஒன்று சேர்றான்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து மத அடிப்படையிலேயே சிந்திக்கிற மாதிரி பார்த்தா அண்ணன் சீமான் இந்த மாதிரி இயேசுவை திட்டாரு, கிறிஸ்தவர்களை திட்டாருன்னே சொல்கிறாங்களாரு. எப்போ நீங்கள் யார் திட்டம் கிடையாதா? கடவுளை திட்டம் கிடையாதா? நீங்கள் சொல்லுங்கள். ஜெபிப்பவர்கள் சில காலங்களில் ஒரு சில காரியங்கள் நேரடியாக கிடைக்காவிட்டால் என்ன செய்கிறோம்? ஐயோ கடவுளை ஏன் என்ன படைக்கணும் திட்டிய நீங்கள் கடவுளை யார் உண்மை தொட்டு சொல்லுங்கள். நெஞ்சு அதுக்காக ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு சரியாயிருமா? இல்லை. பின் அவர் எங்கே திட்டினாருங்களே கிறிஸ்து எப்போ சாத்தானின் பிள்ளைகள்லாம் சொல்லி யாரை சொன்னார்? பைபிளை சொல்ல, கடவுள் இயேசு கிறிஸ்து சொல்ல, சாட்டை எடுத்து அடிக்கல. எதுக்கு அவர் மேலே குற்றம் சுமத்துறீங்க சொல்லுங்கள். நீங்கள் பேச பிரசங்கத்தில் நீங்கள் பேசுனது கிடையாது. சாத்தானின் கூட்டத்துக்கு பங்காளி ஆகாதீங்கன்னு சொல்கிறீங்க, பாத்திரத்தில் பங்காளி ஆகாதீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் பேசலாம், அவர் பேசக்கூடாதா? வெளியிலேருந்து ஒரு மனிதன் பேசினா தவறு, உள்ளுக்குள்ளேருந்து ஒவ்வொரு நாளும் நீ குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறாய். நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிறோம், அது என்ன சீமான் எப்படி சொல்லலாம்? பேசின வார்த்தை உண்மை தானே? யார் பேசினா என்ன? அவர் வெளியிலேருந்து கண்டிக்கிறார், நீ உள்ளேருந்து கண்டிக்கிறார், இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ கிறிஸ்தவர்கள் வந்து சாத்தானின் பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்களா? இன்று மாறிக்கொண்டு இருக்கிறார்கள்.
மாறிக்கொண்டிருக்கிறார். கை நீட்டி பணத்தை ஏன் வாங்குற? சீமான் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டியவர்கள், நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளா மாறிட்டீங்கன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அப்படி என்னதான் சாத்தானின் பிள்ளைகளா மாறின அளவுக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு? அதாவது என்னன்னா, மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் மாறிட்டேன்னு சொல்லுங்க. ஒருத்தர் வந்து தவறான காரியம், நீங்க சாத்தானின் பிள்ளைகளா ஆகி கொஞ்சம் ரொம்ப நாளா ஆச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதான் உண்மைதானே, இல்லைன்னு சொல்லி மாறிட்டீங்களா? கை பின்ன ஒரு திருடனுக்கு பங்காளியா இருக்குன்னு அதுக்கு பேர் என்ன? திருடனுக்கு பங்காளியாக இருக்கிற பேர் என்னங்க சொல்லுங்க? திருடன் தானே இல்லையா? நீங்கள் திருடன் யாரை சொல்கிறீங்க? சில காரியம் நீ வந்து ஒருத்தர் என்னுடைய 1000 ரூபாய் திருடுறான், அந்த 1000 ரூபாய் திருடல உங்களுக்கு என்ன பண்ணுறா? 500 ரூபா கொடுக்குறா இல்லை 100 ரூபா கொடுக்குறா, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? என்னுடைய நிலத்தையும் வளத்தையும் சுரண்டி ஒருவன் திருடான்னு சொன்னால் அதை அபகரிக்க பண்ண அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் என்னங்க? அதிலிருந்து எடுத்து ஒரு மண் அளவுக்கு என்ன பண்ணுறான், நம்ம கொடுக்குறான். அவனுக்கு நான் பங்காளியாக இருக்கும்போது நான் யார் அப்போ? நானும் அதுதானே, நானும் அந்த கூட்டாளி தான். எங்க மன மலையை சுரன்றது மன மன இது இயற்கை வளங்களை எடுக்கிறதுனால அவங்க சாத்தானம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அது என்ன பண்றீங்க நீங்க? அந்த இயற்கை வளங்களை அழித்து என்ன செய்யறீங்க? பணமாக தானே மாத்துறீங்க. எலெக்ஷன் நேரத்தில் பணம் கொடுக்கும்பொழுது அதை வாங்கி கொண்டு என்னுடைய அந்த அந்த தேவைக்குரிய அந்த நாளுக்குரிய தேவை நான் செய்யும் பொழுது அது நானும் கூட்டாளி தானே ஆகிறேன், உடந்தது தானே? அதாவது இன்னைக்கு பார்க்குற மக்கள் அழிக்கக்கூடியதானே, இன்னைக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, பிள்ளைகளுக்கு 1000 ரூபா கொடுக்குற, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குற, அந்த பணம் எங்கேருந்து வருது? நான் வாழ்வாதாரத்தை, என்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என் கணவனோ என் பிள்ளைகளோ சம்பாதித்து கொண்டு வர பணத்தை எங்கே போகுது? சாரா கடைக்கு போகுது, டாஸ்மாக் போகுது. நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா, டாஸ்மாக்லாம் நாங்கள் வந்தால் மூடுவோம்னு சொல்லிட்டு அப்பா காலத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஏன் இது வரைக்கும் மூடலை? ஏன் இது வரைக்கும் மூடலை? அப்போ அதிலிருந்து வருமானத்தை எடுத்து என் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது? அது நாங்கள் ஆசையாசையாக பெற்றுக்கொண்டு இருந்தாலும் அதையும் ஒருவர் துக்கப்படுத்துக்கிறார், குற்றப்படுத்துகிறார். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிங்களா, மேக்கப் போட்டிங்களான்னு சொல்லிட்டு இல்லை, என் பணத்தை எனக்கு திரும்பி வரும்பொழுது கூட என்ன செய்கிறீங்க? அதே நீங்கள் குற்றப்படுத்துகிறீங்க, சில தகாத வார்த்தைகள் பேசுகிறீங்க. அது என்ன சம்மந்த வார்த்தைக்கு சம்மந்தம் தெரியுமா? மேக்கப் போட்டு ஒரு பெண்ணு போனால் அதுக்கு என்ன அர்த்தம் இல்லைங்களா? நீங்கள் பேசுகிற காரியங்கள்லாம் சரியாக இருக்கிறதா? ஆகவே எதுவாக இருந்தாலும் பேசும்பொழுது நிதானமாக நிதானித்து பேசும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். ஆகவே தான் நீங்கள் சொன்ன அந்த காரியங்கள்லாம் தாஸ்மாக நாங்கள் மூடுவேன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் மூணு சொன்னீங்க, அது சொன்னதாகவே இருக்கே. இனிமேல் இந்த ஆட்சியில் 2024 என்ன ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது? யாருடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது? அவங்க வந்தால் போர்க்கொடி தூக்குறீங்க, உங்கள் கரத்தில் தானே இருக்குது இப்போ அதிகாரம், மூடலாம்ல? அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மூடுங்க, ஒரு 1000 கடையில் 500 கடையாவது மூடுங்க. இல்லை ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆ சொன்னாங்க. இல்லையே, நீ ஆலை ஆலையாக வச்சுருக்கிறது யார்? அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. அப்படியா? பின்ன யார் வச்சுருக்காங்க? அதனால தான் மூட மாட்டாங்களா? ஆர்டிஎல் எடுத்து பாருங்கள் யார் வச்சுருக்காங்க சொல்லிட்டு, எல்லாம் கணக்கு எடுத்து அடுத்த முறை கேட்கணும். எல்லா கணக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நாங்கள் 2024 நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் மூடிடுவோம். மறுபடியும்மா ஆரம்பத்தில் இருந்தா எதுக்குங்க? இருக்கிறத இப்போ மூடுங்க, இருக்கிறத மூடுங்க. மக்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அநேக காரியங்கள் இருக்குங்க, வளர்ச்சிக்குரிய காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஏன் அதை முன்னெடுக்காம தாஸ்மாக்கே நம்பி வாழ்றீங்க? இங்கே சாராய கடை மூடிட்டா எல்லாருமே பாண்டிச்சேரியில் அங்கே போய் போக வேண்டியதாக இருக்கும், அல்லது இங்கே வந்து கள்ளச்சாராய உற்பத்தி கூடியிருமே. யார் சொன்னது கள்ளச்சாராயம் நடந்துருமா? இல்லை அரசு தான் சொல்லுது இதை. அதாவது கள்ளச்சாராயத்தை வளர்ப்பதற்காகவே வளரும் என்கிற நோக்கத்தில் இதை நடத்துறீங்க இல்லைங்களா? ஆனால் இப்போ தவறான காரியங்கள் நடப்பதற்காக விபச்சாரமோ மற்ற காரியங்கள் நடப்ப தொழில் நடத்த முடியுமா? அதுவும் குற்ற செய்கிறது தானே இல்லையா? ஸோ அரசே வந்து பாலியல் எல்லாம் ஒன்று தானே. குடிப்பவனுக்கு மதுவை கொடுப்போம் என்று சொன்னால் அவன் குடிப்பான். இப்போ விபச்சார பிரியனுக்கு இப்போ ஒருத்தர் சொன்னார் மது பிரியர் வந்து குடிப்பார் எதற்காக? அந்த மது பிரியர் போகிறார் கடைக்கு குடிப்பதற்காக. அப்போ விபச்சார பிரியரும் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அப்போ அவர்களுக்கு என்ன செய்யலாம், விடுதலை தர முடியுமா? தவறான தவறு காரியம் தானே. ஆகவே இதை மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இவர்களும் செவி சாய்க்காமல் இன்ன வரைக்கும் மூடாமல் இருக்கிறாங்க. காரணம், அவர் அவர்களுக்கு தேவையான பணங்கள் வந்து கொண்டிருப்பதனால. மக்களுக்கு நல்லது செய்ய நினைத்தால் நிச்சயமாகவே அவர் வேறொரு தொழிலை ஆரம்பிக்கலாம், வேறொரு முன்னேற்றத்துக்குரிய வளர்ச்சிக்குரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் தாஸ்மாக்குனால இவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு சப்பக்கட்டெலாம் கட்டக்கூடாது. நீங்கள் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய அந்த கட்சியினுடைய அனுதாபியாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்கட்சி எப்படியும் கல்வி கல்வி தான் ஊத்துறீங்க. இப்போ திரும்பி வாங்க, நான் என்ன கேட்குறேன்னா, நாம் தமிழர் கட்சி எந்த விதத்தில் இந்த தேர்தலில் ஒரு மாற்று அரசியலை முன் வைக்கும் அதை சொல்லுங்கள். மக்களுக்கு தேவையான காரியங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நிலத்திற்கும் மண்ணிற்கும் விவசாயிகளுக்கும் தேவையான அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் குறித்து முன்னெடுக்கிறதுனாலே நிச்சயமாக நாம் தமிழர் வெல்வோம். ஏ, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லைன்றாங்க இந்த கட்சியை பார்த்து. நீங்கள் இந்த தேர்தலில் வெல்லும்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்துடன் சொல்லுங்கள். வார்டு கவுன்சில் அவசியம் கிடையாதுங்க, வார்டு கவுன்சில் அவசியம் கிடையாது. அவங்க இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் இருக்காங்களா மக்களுக்காக சொல்லுங்கள். எத்தனை இடங்கள் குரல் கொடுத்துருக்குறாங்க, எந்த வார்டு கவுன்சிலாவது செஞ்சுருக்கிறாங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 13 தாஸ்மாக் கடையை மூடியிருக்கிறேன். இது வரைக்கும் எந்த விதமான அரசியல் தலைவர்கள் முன்னிருந்து கிடையாது. அரசியல் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கணும் சரி, எம்பியாக சரி, முன்னாடி வர கிடையாது. ஆனால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் மறைந்த சசிபெருமாள், காந்திவாதி சசிபெருமாள் ஒன்று கூடி நாங்கள் செஞ்சுருக்கிறோம்.
டாஸ்மாக் கடையை மூடி இருக்கிறோம். இது வரைக்கும் அந்த இடத்துல டாஸ்மாக் கடையே கிடையாது. ஆனால் அதற்கு நாங்கள் போராடும் பொழுது எந்த ஒரு கட்சி சார்ந்தவங்களும், நீங்கள் குறிப்பிடுகிற எந்த கட்சி சார்ந்தவங்களும் வரலையே. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாகவே அந்த போராட்டத்திற்கு பலன் உண்டு. அப்போது நாம் தமிழர் கட்சி வாக்குக்கானவர்கள் இல்லை, இவர்கள் வந்து வாழ்க்கைக்கானவர்கள் சொல்ல வர்றீங்களா? நிச்சயமாக மக்களோடு மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாகவே அவர் ஒரு நாள் அதிகாரத்துக்குள்ளாய் வருவார். வரும்பொழுது அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேற்றுவார். நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, சின்னத்தை பறிச்சாச்சு. இப்போ வந்து அவருடைய எண்ணத்தை பறிக்க முடியாதுல்ல. சின்னத்தை பறிச்சாலும் அவருடைய எண்ணமானது இருக்குது இல்லையா? அந்த எண்ணமானது உயிரோடு தானே இருக்குது. இது ஒரு பின்னடைவாக இருக்காதா நாம் தமிழர் கட்சி? நிச்சயமே இருக்காதுங்க. ஏங்க நீங்கள் என்ன நாம் தமிழர் பசங்க தம்பிகள்லாம் சும்மா சோர்ந்து போனவங்களா, படுத்து தூங்குறவங்களா, ஓடி ஓடி கில்லி மாதிரி வேலை செய்கிறவனுங்க, புரியுது உங்களுக்கு? அதை முடக்கின அந்த நேரத்தில் இருந்த பொழுது அமைதியாக இருந்தார்கள். சின்னம் கிடைத்த பொழுது அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய வளர்க்கு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மைக் சின்னமானது இன்று அநேகருடைய பார்வைக்கு போயிருக்கு. ஏங்க லண்டனில் இருக்கிறவங்க குரல் கொடுக்குறாங்க. எந்த கட்சிக்காவது, எந்த அரசு 50 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த கட்சிக்காவது மாற்று தேசத்திலிருந்து ஏதாவது அறிக்கிட்டு இருக்கிறாங்களா? இன்றைக்கி மைக்கு சின்னத்தை என்ன பண்ணுறாங்க? ஆமாம், பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? சும்மா கிடையாது. நாம் தமிழ் பசங்க அதிகாரத்துக்குள்ளே வரட்டும், இன்னும் எப்படி வேலை செய்கிறான்னு பாருங்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எத்தனை தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும்? போராடி கொண்டு இருக்கிறோம். மக்கள் மத்தியில் எங்களுடைய எண்ணங்களை அண்ணன் சீமான் அவருடைய பார்வையிலுடைய எண்ணங்களை கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். நட்சத்திர வேட்பாளர்கள் வந்து எல்லா கட்சிகள்லையும் இருப்பாங்க. ஒரு முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட் அல்லது ஸ்டார் தொகுதி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் எத்தனை நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கிறாங்க? நட்சத்திர வேட்பாளர்கள் எப்பொழுதும் மேலே தான் இருப்பாங்க. அவங்க பார்ப்பதற்கே மக்களுக்கு வந்து போய் பார்த்து லைனில் நின்று தான் வாங்கணும். நாங்கள் வந்து மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றக்கூடிய அவங்க சகோதர சகோதரிமார்கள் தான் இன்று களத்தில் இருக்கிறாங்க. அவங்க நட்சத்திர வேட்பாளர்கள் கிடையாது, மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்க வேட்பாளர்கள். ஆகவே ஸ்டார் வேட்பாளர்னு சொன்னால் அவங்க ஓட்டு வாங்கிட்டு ஜெயிட்டு போய் வரவே மாட்டாங்க. இப்போ திருப்பூர் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாரை பார்க்குற மாதிரி இரவு நேரத்தில் பார்க்குற மாதிரி தான் போய் பார்த்துட்டு இருக்கணும். ஸோ இவங்க வந்து மக்களோடு மக்களாய் பணியாற்றி கொண்டிருக்கிறதான அருமையான அண்ணன் சீமானுடைய தம்பி தங்கிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வெல்வார்கள். ஆனால் ஓட்டு கணிப்பு அதிகமாக கிடைக்கும். இது வாக்கு அதிகம், சதவீதம் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக கிடைக்கும். அப்போ மீண்டும் வந்து இந்த விவசாய சின்னத்தை கைப்பற்றுவாங்களா? வாக்கு விகிதம் அதிகரிச்சிருச்சுன்னா அது எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிற பயணத்தில் இருக்கிறது. நாம் முறையிட முடியாது. ஏன்னா அதிகாரத்துக்குள்ளாய் அவர்கள் இருக்கும்பொழுது நிச்சயமாகவே பறிக்கத்தான் பார்ப்பார்கள் தவிர, இப்போ நாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது. இப்போ இருக்கிறத வச்சு ஆளுகை செய்வோமே இல்லைங்களா? அப்போ இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணோம், போராடி வெற்றி பெறுவதற்கு உரிய காரியங்கள் பார்ப்போம். வர நாட்கள் அதை குறித்து அண்ணன் அவர்கள் சிந்திப்பார்கள். எத்தனை தொகுதிகள் நாம் தமிழர் கட்சி? என்னுடைய பார்வையில் அநேக இடங்களில் கணிசமான வாக்குகள் கிடைக்கும். அநேகம்னு மூடி மறைச்செல்லாம் பேசாதீங்க. எத்தனை தொகுதி வெல்வீங்க? போராடி கொண்டு இருக்கிறோம். 40 நமதே என்ற நோக்கத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். என்னுடைய நான் இதுவரைக்கும் என்ன இப்படி பேசுகிறீங்க? அவங்க ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் அதாவது தண்ணியை போல செலவழிக்கிறாங்க. அது பணம் முக்கியம் கிடையாது, குணம். வாக்குகளை பெறுவதற்கு பணத்தை சர்வசாரமாக இறைக்கிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் எதை இலவசமும் தரமாட்டோம், நாங்கள் வந்தால் கல்வியை தருவோம், மருத்துவத்தை தருவோம், இதையே சொல்லிட்டு ரெண்டாவது இலவசங்களை எதிர்த்திருக்கும்போது நீங்கள் எப்படி வெல்வீங்க? எங்கள் இலவச அவசியமானது, எங்கிட்ட தொழிலுக்கு திறமை இருக்குங்க, அதிகாரத்துக்குரிய எங்களுக்குரிய கரம் இருக்குது, பலன் இருக்குது. நாங்கள் சோர்ந்து போய் இருக்கோம், குடிச்சு படத்தை இருக்கிறோம் கிடையாது. அதையெல்லாம் தட்டி எழுப்புவதற்காக தான். அப்போ நீங்கள் கேட்கக்கூடியது வந்து அதாவது ஏற்ற கல்வி, கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற ஊதியத்தை நிச்சயமாக தருவோம். இந்த ஊதியம் வந்துருச்சுனால நீங்களே வா. கரெக்டு. நாங்கள் எதுக்கு இலவசத்தை உங்கள்கிட்ட கையேந்தணும்? எங்களுக்குரிய அதிகாரத்தை நாங்கள் பெறும் பொழுது, எங்களுக்குரிய எல்லாம் கிடைக்கும் பொழுது நாங்கள் மறுபடியும் கையேந்தணும். வேலை கிடைக்கிறது, சுகாதாரத்துக்கு தேவையான மருத்துவம் கிடைக்கிறது, என் அறிவுக்கு தேவையான படிப்பு கிடைக்கிறது, நான் வாழ்வதற்கு நிலங்கள் கிடைக்கிறது, என்னோடய பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்கு, நான் விவசாயம் செய்வதற்கு மண் கிடைக்கிறது, வேறு என்ன வேணும் எனக்கு? எனக்கு இது இருந்தாலே போதுமே. அந்த காலத்தில் அதான் செஞ்சுருந்தாங்களா? சொல்லுங்கள், 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இலவசத்தை பெற்றால் வாழ்ந்தாங்க கிடையாது இல்லையா? அப்படின்ன என் உரிமை இருக்கிறது, எனக்குள்ள வலு இருக்குது, அதை நான் செய்து நான் என்ன பண்ண முன்னேறினேன். ஆனால் அதுதானே, அதான் கொண்டு வர தமிழுடைய பண்பாடு என்னங்க? வீரமிக்க தமிழகம் இன்று என்ன இருக்குது? போதைக்கும் மற்ற வித காரியங்களுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதிலேருந்து மீட்பெடுப்பதற்கு தான் ஒரு மீட்பராக, ஒரு நல்ல ஒரு உத்தமனாக அண்ணன் சீமான் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி ஒரு குறிப்பிட்ட, அதாவது வெளிப்படையாக சொல்ல போனால், தமிழர் அல்லாதவருக்கு எதிரான கட்சின்னு வெளியே பேசிக்கிறாங்க. யார் சொன்னது? அப்படி கிடையாது. நான் இப்பொழுது சமீபத்தில் என்னோட பழகக்கூடியதான மார்வாடிகளை சந்தித்து இருக்கிறேன். அவர்கள் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அடுத்து கேரளாவை சார்ந்து இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒற்றுமையாக சொல்லுகிறார், நாங்கள் வாழ்வதற்குரிய காரியங்களை அண்ணன் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறபடி. இந்த முறை அப்படியே கேட்டால் உண்மைதானே? ஃபோன் போட்டோமா?
இந்த முறை நாங்கள் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட போகிறோம்னு சொல்லி யார் சொல்றா? மார்வாடிகளும் மலையாளிகளும் சொல்றாங்க. அவர் அவருடைய இடத்துக்காக போராடுறாரு. நாங்க வாழ்வதற்கு அவர் சில காரியங்கள் செய்கிறபடியான நாங்க ஒத்துழைப்பு தரணும்னு சொல்றாரு. சீமானுக்கு மார்வாடிகளும் மலையாளிகளும் ஒத்துழைப்பு நிச்சயமாக. ஏங்க சமீபத்துல அவர் ஒரு ஸ்டேஷன் போகும்போது யாருங்க அங்கிருந்து வந்தா? பஞ்சாப்ல இருந்து யார் வந்தா? யார் வந்தார்? தமிழ் வந்த சீக்கியர் வந்தார் இல்லையா? ஸோ உலகம் முழுவதும் இவருக்கு ஆதரவு தரகிற மாற்று இனத்தாரம் இருக்கிறார்கள். சீமான் வந்து ஜாதி பார்த்து வேட்பாளர்களை கலாம் சொன்னது எதுக்கு? கசாமுசான கேள்விக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்கிறீங்க. காளியம்மா யார்? நாடாரா? சொல்லுங்கள். காளியம்மா நாடாரா? ஏன் இப்போ இருக்க கலைஞ்சியம் வந்து நாடாரா? சொல்லுங்கள். எதுக்கு எல்லாவற்றையும் இல்லை? நான் நாம் தமிழர் நாடார் கட்சின்னு நான் சொல்ல, அவர் சாதி பார்க்குறாருன்னு சொல்ல. யார் பார்த்தது? அதாவது நீங்கள் சாதி பார்க்குறா சாதி பார்க்குறான்னு சொல்கிறீங்களே, யாரெல்லாம் மக்களால் அதாவது ஆதிக்கத்தால் மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட அந்த இனத்தை இவர் தோண்டி எடுத்து உற்சாகமாக என்ன பண்ணுறா? மேன்மைப்படுத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். இப்போ ஒரு சாதி மாத்திரம் பார்க்கல, பல சாதிகளையும் பார்த்து ஒன்றாக இணைத்து தமிழனாக ஒன்றாக இணைவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கோர்வையாக என்ன பண்றாங்க? புறக்கணிக்கப்பட்ட ஆமா மறைக்கப்பட்ட. புரியுதா உங்களுக்கு? மறந்து மறைக்கப்பட்டதான சாதிகள் எல்லாம் என்ன செய்யறாரு? ஒன்றிணைக்கிறார் தமிழன்ங்கிறதான ஒரு கோர்வைக்குள்ளாக. ஆகவே அவர் சாதி பார்ப்பது உண்மைதான். அவருடைய சாதியை பார்க்கவில்லை, மாற்று சாதியரை தன்னுடைய இனமாக தமிழ் இனமாக ஒரு ஒன்றிணைத்து செயல்படுது. பாருங்க, மற்ற கட்சிகளை வந்து பகுதிக்கு பகுதி கொடுக்குறாங்களா? சொல்லுங்க, பாதிக்கு பாதி கொடுத்துருக்காங்களா? இவர் என்ன செய்யறாரு? 20 பெண் 20 ஆண். மற்ற சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலாக இருக்கட்டும், அதற்கும் சரிசமமாக தான் செய்கிறாரு தவிர யாருக்கும் பாகுபாடு ஏற்றத்தாழ்வு கிடையவே கிடையாது. கரெக்ட். இவர் எல்லோருக்கும் சமமானவனான இருக்க வேண்டும் என்கிற நோக்கம். அணுக்கும் அதாவது பாலின அடிப்படையிலேயும் சம பங்கு. நிச்சயமா. சாதிய அடிப்படையிலையும் கண்டுகொள்ளப்படாமல் விடுபட்டு இருக்கிற நாவிதர் குயவர் கடலோடிகள் போன்ற எல்லா சாதிகளுக்கும் ஒன்றிணைத்து தமிழனாக என்கிறதான அந்த நேர்கோட்டுக்குள் அழைத்து சென்று மத்தவங்களை பாருங்க. அவர் சாதி பார்க்கிறார். நிச்சயமா. அவருடைய சாதியை பார்க்கவில்லை. சாதிகள் எல்லாம் பிரிந்து இருக்கிற சாதிகளை தமிழனாக ஒன்றாக இணைய வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவர் என்ன செய்கிறார்? இணைக்கிறார். ஆகவே அவர் வந்து ஒரு சாதியாளரும் கிடையாது, சாதி மறுப்பாளரும் கிடையாது. அநேகருக்கு முக்கியமாக இருக்கக்கூடியதான தமிழினம் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்திலே மக்களால் அல்ல அதிகாரத்துக்குள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் புறக்கணிக்கப்பட்ட ஜாதிகளை ஒன்றிணைக்கிறார். ஸோ இப்போ மத்தியில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா என்கிற மிருகபலம் கொண்ட கட்சிகள், மாநிலத்தில் அதிமுக திமுக போன்ற அசுர கட்சிகள். ஸோ இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் ஆட்சியில் அமர்வதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? வந்துடுச்சிங்க. நீங்கள் எவ்வளோ காலம் பிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஏங்க அதெல்லாம் வந்துடுச்சு, குறுகிய காலத்துக்குள்ளே வந்தது. ஒரு காங்கிரஸை வீழ்த்துவதற்கு ஓராண்டு காலத்தில் திமுக வந்தது உண்மை என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கிறதான இல்ல இல்ல, திமுக வந்து தனித்து எங்கேயும் நின்றது கிடையாது. கடந்த 65-70 ஆண்டுகள்ல தனித்து நின்றதே கிடையாது. கூட்டணி தான், கூட்டணியில தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் தனித்தே நிற்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? சீக்கிரம். அவ்வளவு அதிசயம். அடுத்த சட்டமன்றத்தில் பாருங்க, நிச்சயமாக வெல்வார். நிச்சயமாக நாம் தமிழர் தமிழனாக வெல்வார்கள். வீரப்பனை குறித்து நிறைய பேருக்கு தெரியும். அவர் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த காலத்திலே சந்தனத்தையும் சந்தன மரத்தையும் தந்தத்தையும் கடத்தினார் என்று சொல்லி அந்த காலத்தில் இல்லையா கடத்தினார் என்று சொல்லி அவரை தேடினார்கள். பிடிப்பதற்கு சில காரியங்கள் செய்தார்கள். அவரை பிடிக்க முடியாதவர்கள் சூழ்ச்சி நிமித்தம் அவரை சாகடித்தார்கள். காரணம் என்று சொன்னால் அந்த காலத்திலே இனவெறி கொண்டதான ஒரு அம்மையார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். யார்? ஜெயலலிதா சொல்கிறீங்களா? ஜெயலலிதா. இனவெறி, தமிழனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே புரட்சி தலைவிங்க நீங்கள் அவரை போய் இனவெறி போட்டா எனக்கு என்ன வந்தது? சில காரியங்கள் நல்லது செய்திருக்கலாம் மக்களுக்கு, ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழனை வீழ்த்துவதற்காகவே அவர்கள் செய்த நாடகம்தான் வீரப்பனுடைய கொலை. புரியுதா உங்களுக்கு? காரணம் என்ன? அவங்களுடைய தாய் மண்ணாக இருக்கக்கூடியதான இந்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு தனி நபரை, சூப்பர் ஸ்டாரை இவர் கடத்தினார். ஆமாம். அந்த கடத்து நிமித்தம் என்னை என்னுடைய மக்களாக இருக்கக்கூடியதான என் உறவாக இருக்கக்கூடியதான கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவரை எப்படி நீ கடத்தலாம் என்பதற்காக இனவரும் கொண்டு இனவெறியாலே அவர் சூழ்ச்சி நிமித்தம் சாகடித்தாரே தவிர, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலுமே அவங்க வந்து இன நிச்சயமா அவங்க தமிழன். ஒரு ஒரு காட்டையே வனத்தையே ஒரு காக்கக்கூடிய அளவிற்கு ஒருத்தர் இருக்கிறான் இல்லைங்களா, அவனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி நிமித்தமாக செய்த ஒரு கொலை. ஆகவே ஏன் தனிப்பட்ட முறையில் ஏன் அவர் போய் பிடிக்க முடியல, வீழ்த்த முடியல சொல்லுங்க? அந்த அளவுக்கு தைரியமுள்ள ஒரு வீரனாக, தமிழ் வீரனாக இருந்திருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் வழியில் வந்திருக்கிற அந்த மகளும்
கடந்த வருகிற தேர்தலிலே நிச்சயமாக வெல்வார். மற்ற இப்போ வீரப்பனார் ஐயாவுடைய மக வெற்றி பெறுவது குறித்து சொல்றீங்க, அவங்க கண்டி உறுதியாக வெற்றி பெறுவாங்க. காளியம்மாள் நிச்சயமாக வெல்லக்கூடிய நபர், ஏனென்றால் அந்த வெல்ல வேண்டிய நபர்னு சொல்லலாமா, வெல்ல வேண்டிய நபர், வெல்ல அதாவது இப்படிப்பட்ட ஆட்கள் தான் பாராளுமன்றத்துக்குள்ள போகணும் போகணும். ஏன்னா குரல் கொடுப்பவர் இருந்தால் தான் அங்கே என்ன பண்ண பயம் வரும். எப்பொழுது ஒரு அரசாங்கத்திற்கு பயம் வரும் என்று சொன்னால், ஒரு முதலாளி வர்க்கத்திற்கும் விசுவாசமாக இருப்பதை காட்டிலும் குரல் கொடுப்பவனாக இருந்தால் என்னாகும், முதலாளிக்கு பயம் வரும். அதே போல் தான் ஒரு அதிகாரத்துக்குள் இருப்பவர் எதிர்க்கக்கூடிய ஒரு குரல் இருக்கும் என்று சொன்னால் மக்களும் மண்ணை சார்ந்த மக்களும் அதை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் நலமாக இருக்க முடியும். நாடும் நாமும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்திற்கு மிகவும் முக்கியமான நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்க வேண்டும், அமர வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். மிக்க நன்றி அண்ணா, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வளரிய நேயர்களுக்கு நடப்பு கால அரசியலை பாடம் எடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி.